ஓம் சாந்தி. அவ்யக்த பரிவாரத்திற்கு உங்களை வரவேற்கிறோம். நமக்குள் சொர்க்கத்தை உருவாக்குவோம். ஒரு குலம் ஒரு வழி வாழ்வதற்கு இந்த அவ்யக்த சைகைகள் இறுதி தேர்வில் தேர்ச்சி பெறுவதற்காக பகுத்தறியும் சக்தி அதிகரிங்கள். ஒவ்வொரு ரத்னமும் ஒருவர் மற்றவரோடு உயர்ந்தவர். இருந்தும் இருப்பினும் பகுத்தறியும் பயிற்சி அவசியம். இதை பொறுத்தே நம்பர் பெற முடியும். எந்த ஒரு சூழ்நிலையோ எந்த ஒரு எண்ணம் கொண்ட ஆத்மாக்களையோ நிகழ்காலம் எதிர்காலம் இரண்டு காலங்களையும் பகுத்தறியக்கூடிய சக்தியை நாம் தீவிரமாக்குவதற்காக ஆத்மீக ஸ்திதியின் கூடவே உங்களுடைய புத்தியில் அதிக வீணான எண்ணங்கள் வரக்கூடாது. புத்தி சதா ஒருவரின் நினைவில் ஒரே ஒரு காரியத்தில் ஒரே ரசனையில் ஒரே சீரான நிலையில் நிலைத்திருக்க வேண்டும். தன்னுடைய வீணான எண்ணங்களின் மிக்சிங் இருக்கக்கூடாது. அப்பொழுதுதான் எது எப்படி இருக்குமோ அப்படியே பகுத்தறிய முடியும். ஓம் சாந்தி. எந்த அளவிற்கு சத்தியோக உலகத்தின் சத்தியுக சம்ஸ்காரத்தை சத்தியுகத்தினுடைய பழக்க வழக்கத்தை அவர்களை பற்றி நம்ம யோசித்து கொண்டிருக்குமோ அப்போது நமக்கு நிறைய மகிழ்ச்சி ஏற்படுகிறது. உண்மையில் பார்க்க போனால் இப்பொழுது நிகழ்காலத்தில் சங்கம் யுகத்தில் தன்னுடைய இந்த ஈஸ்வரிய பரிவாரத்திலும் கூட நாம் அனைவரும் ஒரு குலத்தை சார்ந்தவர்கள், ஈஸ்வரிய குலத்தை சார்ந்தவர்கள், தெய்வீக குலத்தை சேர்ந்தவர்களாக மாறிக்கொண்டிருக்கிறோம். ஈஸ்வரிய குலத்தில் குலத்திற்கு என்று ஒரு மரியாதை நியமம் அணிவது சாப்பிடுவது என்று எல்லாவற்றிற்கும் பழக்க வழக்கம். தமக்குள் அன்பு மற்றும் மதிப்பு ஒன்று போல இருக்க வேண்டும். இதை யோசித்து நாம் ஒரு குலத்தை சேர்ந்தவர்கள், ஒரு குலத்தை சேர்ந்தவர்களாகவே இருப்போம். குலம் என்றால் பாபா நமக்கு தபஸ்வி ராஜ் என்று சொல்லி இருக்கிறார். ஒவ்வொரு விதத்திலும் பாபா நம்மை ஒரேடியாக ராயல் ரூபத்தில் பார்க்கிறார். ஒருவேளை நாம் நம்முடைய டைம் டேபிளை பார்த்தால் எல்லாருமே அமிர்த வேலை எழுந்திருக்கிறார்கள். இங்கு பிறகு நியமம் உருவாக்கப்பட்டிருக்கு. உடல் எல்லாவற்றையும் சுத்தம் செய்து பாபாவின் மகா வாக்கியத்தை நாம் கேட்கிறோம். சத்தியுகத்தில் நம்ம எல்லாருமே எழக்கூடிய நேரம் ஒன்றாகத்தான் இருக்கும். அங்கு 3:30 எழுந்திருக்க மாட்டோம், ஆனால் 5 நம்ம எழுந்திருப்போம். சூரியன் எழுந்ததும் சூரியன் கொஞ்சம் சூரியனுடைய வெளிச்சம் இருந்தா கூட அருமையான நேரமாக இருக்கும். அனைவரும் எழுந்திருப்பார்கள். அதன் பிறகு அந்த நாள் துவங்குகிறது. நமக்கு இன்று பார்த்தால் அணிந்து கொள்வதற்கோ அல்லது எத்தனையோ விதமான டிசைன் ஃபேஷன் வெளிவந்து கொண்டிருக்கிறது. சத்தியத்தில் இது 3 வெரைட்டி இருக்கும். ஆனா எல்லாமே நியமங்களுக்கு உட்பட்டதாக ஒழுக்கமாக இருக்கும். இங்கே எந்த ஒழுக்கமும் இல்லை. சத்தியுகத்தினுடைய அந்த ஒழுக்கமுறையோடு இருக்கு, ஒழுங்குமுறையோடு இருக்கும். எத்தனையோ விதமான பழக்க வழக்கங்கள் இருக்கும். சிலர் சொல்வார்கள் இந்த பழக்க வழக்கத்திற்கு என்ன அவசியம், ஆனால் இது நடந்து கொண்டேதானே இருக்கும். பரிவாரம் என்றால் கொடுக்க வாங்கள், அன்பு, நமக்கு இடையே அன்பு எல்லாமே இருக்கும். ஒரே குலம் ஒரே பழக்க வழக்கம். நம்மளுடைய முழு நாளினுடைய தினசரி எல்லாமே ஃபிக்ஸ்டாக இருக்கிறது. எல்லாருக்கும் ஒன்று போல நம்ம எப்பொழுதுமே மதுபனில் எல்லாமே அக்யூரேட்டாக இருக்கும். 12 பாபாவுக்கு போக வைப்பார்கள். 15:55
நான் எத்தனையோ முறை பாண்டவன் பவன்ல அந்த முற்றத்தில் அமர்ந்திருப்பேன். அவர்கள் பாபாவுக்கு போக வைப்பதற்கு எடுத்துக்கொண்டு செல்வார்கள். அதுக்கு ஒரு பிக்ஸ்டு நேரம் இருக்கிறது. இப்பொழுதும் பாத்தீங்கன்னா நிறைய பேர் எப்போ இருப்போமோ அப்பொழுது பாபாவிற்கு போக வைப்பார்கள். பாபா கிட்டமிருந்து நம்முடைய நியமங்கள் ஆரம்பிக்கிறது. தினமும் ஃப்ரெஷ் உணவு உண்ண வேண்டும். ஏனென்றால் பாபாவிற்கு போக வைக்க வேண்டும் இல்லையா. அது ஜானகி லண்டனுக்கு வரும் பொழுது ஒன்று சண்டேக்கு எல்லாரும் வேலையிலிருந்து வரும்போது எல்லாருக்கும் அப்படியே லேட் ஆகிறது. பாபாவிற்கு போக வைக்க வேண்டும் என்றால் ஃப்ரெஷ் உணவு சமைக்க வேண்டும். அப்பொழுது என்னவெல்லாம் செய்ய வேண்டுமோ முதலில் அது பாபாவிற்கு வீட்டில் செய்ய வேண்டும். ஆஸ்திரேலியாவில் முதலில் நான் செல்லும் பொழுது சகோதர சகோதரிகள் வேலைக்கு 5 மணிக்கு வேலை விட்டு வருவார்கள். எல்லோருமே குளித்து விட்டு ரெடியாகி முதலில் சமைத்து விட்டு பாபாவிற்கு போகு வைத்து விட்டு பிறகு கோர்ஸ் வைப்பது, முரளி படிப்பு வைப்பது, இன்றெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜாபிற்கு முன்பே எல்லாவற்றையும் செய்து வைத்து விட்டு செல்கிறார்கள். ஏனென்றால் பாபாவிற்கு தினமும் போகு வைக்க வேண்டும் என்று அந்த எண்ணம் இருக்கிறது. அதனால் நமக்கு உடலும் ஆரோக்கியமாக இருக்கும். பாபாவிடமிருந்தும் நமக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும். இரவு தூங்குவதற்கு முன்பே மதுபனில் பிரம்ம பாபா இருக்கும் பொழுது நாங்கள் அனைவரும் கிளாஸ் முடிந்ததுமே சில நேரம் 9 இருக்கும். பாபா வருவார்கள், மம்மா வருவார்கள், நம்ம எப்படி இருக்கிறோம் என்று குசலம் விசாரிப்பார்கள். எல்லா ரூமுக்கும் போய் சிவபாபா ஒளியை வைத்து இப்பொழுது நம்ம வீட்டுக்கு போகணும், நிராகார நிலையில் நிலைத்திருக்க வேண்டும் என்று சொல்வார்கள். 9 மணிக்கு யாரும் தூங்க மாட்டோம், ஆனா எல்லாருமே 9 மணிக்கு ரூம்ல இருப்போம். அதுக்கப்புறம் யோகத்துல இருக்கணுமா, படிக்கணுமா, எல்லாம் செய்து விட்டு பிறகு தூங்க போவோம். ரொம்ப நேரம் தூங்குவது என்பதெல்லாம் கிடையாது. ஒன்று போல ஒரே குலம், ஒரே ஒழுக்க முறை, எல்லாம் பழக்க வழக்கம் இருக்கும். அதிகபட்சமாக நாம் அங்கு மலர்களையும் பழங்களையுமே நாம் எடுத்து சாப்பிடுவோம். நல்ல நல்ல மலர், நல்ல நல்ல பழங்கள் என்றால் எல்லாருமே எடுத்து செல்வார்கள். அதனால் இது போன்று உள்ளுக்குள்ள ஒரே பழக்க வழக்கம், ஒரே குலம். இந்த பாவனை இப்பொழுதும் நாம் எங்கு இருக்கிறோமோ இந்த ஒரு ஃபீலிங் உணர்வை வைத்து நம் அனைவரும் ஒரே குலத்தை சேர்ந்தவர்கள். யாரும் உயர்ந்தவங்க பெரிந்தவர்கள்லாம் கிடையாது. நம்ம எல்லாருமே சமமானவர்கள். பாபா நம்ம அனைவருக்கும் அதிகாரம் மட்டும் கொடுக்கவில்லை, சுவராஜ்ய அதிகாரமாக அதிகாரத்தையும் கொடுத்திருக்கிறார். அதனால் சுவராஜ்ய அதிகாரி என்றால் தன் மீது அந்த ஒழுக்க முறை இருக்கும். ஒவ்வொரு கர்மியின் மூலமாகவும் ஆட்சி செய்கிறோம். உள்ளுக்குள் ராயல்டி இருக்கக்கூடிய காரணத்தினால நமக்கு அந்த உணர்வும் வருகிறது. நம் அனைவரும் தெய்வீக குலத்தை சேர்ந்தவர்கள், நிராகார உலகத்தை சேர்ந்தவர்கள். எல்லாவற்றைக்கும் நம் இதை மனதில் இந்த நல்ல பாவனை வைத்திருக்க வேண்டும். அதுக்கப்புறம் இவர்களை பற்றி சோதிக்கலாம், பயிற்சி செய்ய வேண்டும். நமக்கு என்ன ஃபீலிங்ஸ் வருகிறது என்று பார்க்க வேண்டும். நிர்ணய சக்தி அதிகம் இருக்க வேண்டும். புத்தியில் நிறைய எண்ணங்கள் வருகிறது என்றால் பகுத்தறியக்கூடிய சக்தியில் குறை இருக்கிறது என்று அர்த்தம். வீணான எண்ணங்களின் ஆதாரத்தினால் சில சூழ்நிலை பற்றியாக இருக்கலாம், சில மனிதரை பற்றியாக இருக்கலாம், ஏதோ ஒரு பொருள் பற்றி இருக்கலாம். முதலில் நமக்கு அதனால இந்த விஷயம் ரொம்ப பிடிக்கும்.
இருக்கிறது. புத்தியும் சுத்தமாக இருக்க வேண்டும், வீணான எண்ணங்களும் இருக்கக்கூடாது. அப்போ யாரையாவது பகுத்தறிவது என்றும் போது நாம் சரியாக பகுத்தறியலாம். விதமான அன்பும் மரியாதையும் ஒவ்வொருத்தருடைய ஸ்பெஷாலிட்டியினுடைய காரணங்களால் நிறைய இருக்கும். ஓம் சாந்தி. स्वर्ग बनाए अपने अंदर एक कुल एक तरीका जीने का। आज हम इस सतयुगी संस्कार का अभ्यास करें, पवित्र जीवन असली और सच्चा। ओम शांति।